ॐ அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாள்தோறும் நமது முன்னோர்களுடைய அனுபவத்திலே இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள், அதே நேரத்தில் சித்தர் பாடல்கள். இன்றைக்கு மகான் கணபதி தாசர் அவருடைய பாடல். உப்போடு கைப்பும் புளிப்பும் உணர்வில் நீ அறிந்திருக்கின்றாய், அதுபோல எப்போது உன்னுள் இருக்கும் நாகை நாதரை அறிவாய் நெஞ்சே என்கின்றார். ஒரு உப்பு சுவை என்னான்னு நமக்கு தெரியுது, ஒரு புளிப்பு சுவை எதுன்னு நமக்கு தெரியுது, உணர முடிகிறது. கசப்பு என்னான்னு தெரியுது, இதெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. அதுபோல தான் உன் உடலுக்குள்ளே உத்தமனான ஈசன் குடியிருக்கிறார், அவரை நீ எப்போது அறியப் போகிறாய்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முப்போதும் குருவின் அடியை போற்றி சுளுநெயிலே வாசியுடன் இருந்தால் நாகைநாதரை அடியினை காண்பாய் நெஞ்சே. ஒரு குரு மூலமாக சுளுமுனியிலே ஈசனை நீ அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உணரலாம் என்பதை இந்த பாடலின் மூலமாக கணபதி தாசர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்ததாக குழந்தை மருத்துவ பகுதியில், பொதுவாக குழந்தைகள் அனைவருக்குமே வரக்கூடிய இரண்டு வகையான பிரச்சனை, ஒன்று கணம் என்றும் மற்றொன்று மாந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. கணச்சூடு மாந்தம். கணச்சூடு அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக தலைப்பகுதியிலே நீர்க்கோர்வை ஏற்பட்டு அடிக்கடி சளி பிடித்தல், சளி இருமல், தொண்டை பகுதியிலே கபம், மார்பு பகுதியிலே கோழை, அதே நேரத்தில் அடிக்கடி ஜுரம் ஏற்படுதல், இது கணச்சூடு என்று சொல்லப்படுகிறது. கண்ணிலெல்லாம் இப்படி நீர் ததும்பி நிற்கும், மூக்கு அடைச்சிட்டு இருக்கும், சுவாசிக்கவே முடியாது. குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல், இது கணச்சூடு என்று சொல்லப்படுகிறது. மாந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு வயிற்றிலே கிருமிகள் உற்பத்தியாகி தேவையில்லாத வாயுகள் உற்பத்தியாகி செரிமானத்திற்கு தடை ஏற்பட்டு வயிறு உப்புசம், வாந்தி, கக்கல், விக்கல், பேதி, பல்வேறு வகையான பேதிகள் அவற்றை ஏற்படுத்தக்கூடிய நிலை மாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு மருந்திற்கும் ஒரு பக்க விளைவுகள் உள்ளது அனைவரும் அறிந்த விஷயம். அதே நேரத்தில் இயற்கை சார்ந்த நம்முடைய அனுபவத்தில் ஐந்தரை பெட்டியிலே நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஆரம்பத்தில் ஒரு முதல் உதவி சிகிச்சையாக இதனை செய்து அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பேணி வளர்க்க முடியும். வேப்ப மரம் எல்லாருக்குமே தெரியும், அதற்கு ஒன்றும் அடையாளம் தேவையே இல்லை. வேப்பங்காரம்னு ஒரு மருந்தை அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அவரவர்கள் வீடுகளிலே செய்து வைத்தார்கள். நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க, வேப்பம் காரம் தலைப்பு. வேப்பம் கொழுந்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அத்துடன் ஓமவல்லி எனவும் கற்பூர வல்லி எனவும் சொல்லக்கூடிய இந்த மூலிகை ஒரு சின்ன தண்டு அளவு பொடித்து நம்முடைய மண் தொட்டிலே வைத்து வளர்க்கலாம். மிக எளிமையானது. குழந்தைகள் வளரக்கூடிய வீடுகளிலே இந்த மூலிகையும் வளர வேணும். அடுத்ததாக சாதாரணமாக பெட்டி கடைகளில் கூட கிடைக்கக்கூடிய கருப்பு வெத்தலை, கம்மாறு வெத்தலை, காரமாக இருக்கக்கூடிய வெத்தலை, அதனுடைய காம்பு நுனி நீக்கிடணும். பொதுவாக வெத்தலையை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த காம்பு பகுதியை எடுத்து நல்லா அதனுடைய மையப்பகுதி தண்டு வரைக்கும் அடிப்பகுதி வரைக்கும் இவ்வாறு நீக்கிடணும். இப்போ பாருங்கள் வெத்தலை எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதே போல் நுனிப்பகுதி இந்த அளவுக்கு நீக்கிடணும். அடி நுனி நீக்கப்பட்ட வெத்தலை. இது வெத்தலையினுடைய மருந்தாக பயன்படுத்தினாலும் அல்லது தாம்பூலம் தரிக்கிறதாக இருந்தாலும் இந்த விதி தான் நம்ம பயன்படுத்தணும். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் இது சுத்திகரிப்பு முறை. அடுத்ததாக வேப்பங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கலவையில் சீரகம். சிறு பிள்ளை இல்லாத வீடும் சீரகம் இல்லாத வீடும் சிறக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ சீரகம் வந்து நமக்கு அவசியமான ஒன்று. அன்றாடம் நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு பொருள் மிளகு. இது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒன்று. பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய, பேர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக இந்த பிள்ளை வளர்த்தி அங்கே இருக்கணும். இதற்கு வசம்புன்னு பேர்.
இந்த வேப்பங்காரம் அப்படிங்கிற மருந்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு, அத்துடன் கற்பூரவல்லி இலையோ, கற்பூரவல்லி கிடைக்கல எங்களுக்கு துளசி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, துளசி இலையும் சேர்த்துக்கலாம். துளசி இலை இது இரண்டு வெற்றிலை, ஒரு தேக்கரண்டி அளவு சீரகம், மற்றொரு தேக்கரண்டி அளவு மிளகு. வசம்பை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை வந்து பொடி செஞ்சு சலித்து எடுத்துட்டு லேசாக அதை வறுத்து கறிப்பொடியாகவும் பண்ணலாம், அல்லது வறுத்தும் சேர்த்துக்கலாம். ஒன்றாக சேர்த்து அரைக்கப்பட்ட அந்த விழுதை சிறு சிறு சுண்டைக்காய் அளவோ அல்லது பட்டாணி அளவு மாத்திரைகளாகவோ நாம் செய்து வைத்து கொண்டு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், ஜுரம், தொண்டையிலே சேர்ந்திருக்கக்கூடிய கபம், மார்பு பகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய கோழை, இவற்றை வெளியேற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். ஒரு வீடுங்கிறது அந்த இடத்துல துளசி, தூதுவேலை, கண்டங்கத்திரி, ஆடாதொடை, இது வேப்பிலை, இது அருகம்புல் அப்படிங்கிற ஒரு அடையாளம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தால் தான் இந்த மருத்துவத்தை நாம் கையாள முடியும். அப்படி இயற்கை சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.